வணக்கம் இன்றைக்கி நம்ம சந்தியா கிராஃப்ட் அண்ட் குக்கிங் சேனலில் சுவையான ஆரோக்கியமான கருவேப்பில பொடி செய்ய போகிறோம் இது வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாத்தோடய தொட்டுட்டு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு கூட மேலே போட்டு நம்ம வந்து பொடி தோசை செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டா போதும் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பொருளும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிடணும் இப்போ வந்து ரெண்டு கொத்து கருவேல வந்து நல்லா தண்ணியில் அலசி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வெயிலில் காய வைக்கல எண்ணலில் வந்து காய வச்சுருக்கேன் இது வந்து நம்ம உதிர்த்து எடுத்துக்கிடணும் அது வந்து ஒரு நல்ல பி மூணு பிடி அளவுக்கு இந்த கறிவேப்பிலை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் சேர்த்துக்கிடலாம் இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படி கிளறி விட்டுக்கிடலாம் இப்போ பாருங்கள் அடுத்தது கடலை பருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிடணும் இந்த ரெண்டு பருப்புமே ஒன்று போல் நம்ம வந்து வருத்துக்கிடலாம் பாருங்கள் லேசா நேரம் மாறி வந்திருக்கு சிவந்து வந்திருக்கு பாருங்கள் இனி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடணும் இதையும் கலந்து விட்டுறலாம் தீ வந்து நார்மல்ல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து இதில் கலந்து விட்டுடுவோம் இப்போ வந்து ஒரு எட்டு வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வத்தல் வந்து நல்லா காரமா இருக்கும் அதனால ஒரு எட்டு வத்தல் போதும் நீங்க காரம் இல்லாத வத்தலாக இருந்தா ஒரு பத்து அந்த அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இது வந்து கரெக்டாக நல்லவா இருக்கும் இதே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிடுவோம் தீ வந்து ரொம்ப கூட்டி வச்சிங்கன்னா இது வந்து கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதனால நார்மலில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிடலாம் இனி வந்து கருவேப்பில எடுத்து வச்சுருக்க பாருங்க அதையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுருவோம் கருவேப்பிலம் வந்து ஏற்கனவே நல்லா காஞ்சி தான் இருக்குது அதனால கொஞ்சம் லைட்டா சூடு ஏற அளவுக்கு கலரி விட்டா போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு வந்து சேர்த்து வறுத்துட்டு இருக்கணும் இதில் வந்து எண்ணெய் சேர்க்காம வறுத்தாலும் கூட நல்லா இருக்கும் எண்ணெய் சேர்த்து வறுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எண்ணெய் சேர்க்காம இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக வந்து நமக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இதை கொஞ்சம் கலந்து விட்டாச்சு எல்லாமே நல்லா கலந்துட்டு இனி வந்து கொஞ்சமாக பெருங்காய பொடி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிட போகிறேன் பொடி வந்து சேர்க்குறது நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் பாருங்க அதனால் நமக்கு வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும் மற்றபடி வாசமும் நல்லா இருக்கும் அதே நல்லா கலந்து விட்ருவோம் நான் வந்து இன்றைக்கி இதுக்கு சேர்த்துக்கிட்டதுக்கு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கல் உப்பையும் வந்து இதுலேயும் சேர்த்து வறுத்துக்கிட போகிறேன் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சளும் கொஞ்சம் சேர்த்து எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது சூப்பரான சுவையான கருவேப்பில பொடி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனேக்குடனே உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்